இரசாயன மாற்றங்கள், அடுத்தது பௌதிக மாற்றங்கள், ரெண்டு வகையான மாற்றங்களை நாங்க சூழல்ல பார்க்கலாம். அப்ப அந்த ரெண்டு வகையான மாற்றங்களும் எப்படி இருக்கும் தான் நாங்க முதல்ல பார்க்கணும். இப்ப ஒரு வீடியோ கிளிப்ப பாருங்க. Is an example of a physical change. Even though the cloth changes shape and size when it is cut, ஒரு துணி இருக்கிறத ஒரு ஆள் வெட்டி அப்படியே ஷர்ட்டா தைச்சிருக்காரு. இத வந்து நாங்க என்ன மாற்றம் என்று சொல்லலாம்? பௌதிக மாற்றம். இத வந்து நாங்க பௌதிக மாற்றம் என்று சொல்றோம். இத பௌதிக மாற்றம் என்று சொல்றதுக்கான காரணம் என்ன நாம பார்க்கணும். என்ன காரணத்தை வச்சு நாங்க இது பௌதிக மாற்றம் என்று சொல்றோம்? இப்ப இதுல பாத்தீங்க என்றால், ஏற்கனவே இந்த துணி இருந்துச்சு, இப்ப துணி இல்லாமலுக்கு போயிட்டா? இல்ல, துணிதான் இருக்குது இப்ப. ஆனா அதுல வடிவம் மட்டும், அது இருந்த வடிவத்துல மட்டும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சரியா? அப்ப புதிய பதார்த்தங்கள் எதுவும் இங்க உருவாகல, ஏற்கனவே இருந்த அதே பதார்த்தம் தான் இப்ப இமிரிக்கு. அதால இத நாங்க பௌதிக மாற்றம் என்று தான் சொல்லுவோம். ஒரு பனிக்கட்டி வந்து உருகி நீரா மாறுது. இப்ப அது மாதிரி தண்ணிய நீங்க சுட வைச்சால் அது ஆவியா மாறுது. இப்ப இது ரெண்டையும் நாங்க என்ன மாற்றத்துக்குள்ள எடுக்கலாம்? பௌதிக மாற்றம். அப்ப இதுவும் பௌதிக மாற்றம் தான். நிலை மாற்றங்களும் பௌதிக மாற்றம். எங்க அங்க உருவாகிறது வந்து அதுல அந்த பௌதிக நிலையில மட்டும் மாற்றம் வருது. அப்ப திண்மமா இருக்கிறது திரவமா மாறுது, திரவமா இருக்கிறது வாயுவா மாறுது, மற்றபடி அது நீர் தான். அப்ப அதுல இரசாயன இயல்புல எந்த மாற்றமும் ஏற்படல. நீர் பனிக்கடியிலே நீர் தான் இருக்குது, பிறகும் நீர் என்று தான் சொல்லுவோம், திரவமாகினாலும் அதுக்கு பிறகும் நீராவி என்று தான் சொல்லுவோம். அப்ப அங்க புதிய பதார்த்தங்கள் ஒன்றும் உருவாகல. இப்ப நீராவி ஒடுங்கி திரும்ப திரவமா மாறலாம். இப்ப இந்த தண்ணிக்குள்ள ஒரு சீனியை போட்டு கரைக்காரு. இப்ப இத நாங்க என்னன்னு சொல்றோம்? இதுவும் பௌதிக மாற்றம் தான். அப்ப அங்கேயும் புதிய பதார்த்தங்கள் எதுவுமே உருவாகாது. சீனி அப்படியே இருக்கும், தண்ணியும் அப்படியே இருக்கும், பட் மட்டும் அதுல கரைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். சீனி வந்து தண்ணியில கரைஞ்சிருக்கும். சீனியோட இயல்புகள்ல எந்த மாற்றமும் இருக்காது. அதே இயல்போட சீனி இருக்கும், இரசாயன இயல்போட இருக்கும், பட் மட்டும் அதுல பௌதிக இயல்பு மட்டும் மாற்றம் அடைஞ்சிருக்கும். அது நீர்ல கரைஞ்ச நிலைக்கு மாறும். இதுல வந்து மாவை, அடுத்தது முட்டைய, சீனி எல்லாம் போட்டு பீட் பண்ணி எடுக்காங்க. இப்ப இத நாம என்னன்னு சொல்லலாம்? பௌதிக மாற்றம் தான். அது இருந்த நிலையில மட்டும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் அப்படி ஏறி புதுசா எந்த பதார்த்தமும் இங்க உருவாகல. ஆனா இப்ப ஒரு மாற்றம் நடக்குது, இத வந்து பேக் பண்ணி எடுக்காங்க. இத நாங்க என்னன்னு சொல்றோம்? இங்க நடக்கிறது இரசாயன மாற்றம். நீங்க பேக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதை பேக் பண்ண முதல் இருக்கிற இயல்புல இருந்து வேறுபட்ட இயல்புள்ள பதார்த்தமா அது மாறி இருக்கிறத பாக்கலாம். அதுல இயல்பு உள்ள மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்ப இங்க வந்து நடக்கிறது வந்து ஒரு இரசாயன மாற்றம். நீங்க இந்த இத பேக் பண்ண முதல் இதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கும்
பேக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அதுல இயல்புகள்ல நிறைய வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்க பார்க்கலாம். புதிய பதார்த்தங்கள் அங்கே உருவாகியிருக்க போகுது. அப்ப இது வந்து ஒரு இரசாயன மாற்றம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இரசாயன மாற்றத்துல நாங்க வெப்பத்தை வழங்குறோம். வெப்பத்தை வழங்கக்குள்ள ஒரு இரசாயன மாற்றம் வந்து ஏற்படுது. Chemical changes occur when the particles arrange to form a, for example, when you burn wood, the wood is transformed. இப்ப நாங்க ஒரு மரத்தை வந்து பத்த வைக்காங்க, எரிக்காங்க. அண்டா இதை நாங்க என்ன மாற்றமா சொல்லுவோம்? இரசாயன மாற்றம் சொல்லுவோம். அப்ப இங்க ஏற்கனவே இருந்த மரம் இருக்காது, அது மாறி வேறொரு புதிய பதார்த்தம் கறி சாம்பல் என்று புதிய பதார்த்தங்கள் உருவாகிருக்கும். Also like the cook changes color and produces an odor. அப்ப இதுல நிறங்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அடுத்து சில வாயுக்கள் வந்திருக்கும். அப்படி சில மாற்றங்கள் இதுல அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கும். This chemical change releases heat and gives off light. Chemical changes take place all around us. Metal rusting. உலோகங்கள் வந்து துருப்பிடிக்கிறது. அடுத்தது இப்படி வான வேடிக்கைகள் இதெல்லாம் வந்து நாங்க இரசாயன மாற்றத்துக்குள்ளதான் கொண்டு வருவோம். இப்ப பழம் ஒன்று பழுக்குது. இப்ப இதை நாங்க என்ன மாற்றமா எடுக்கலாம்? இரசாயன மாற்றம். ஏற்கனவே காயறிக்கக்குள்ள இருந்த பதார்த்தங்கள் இல்ல, பழுத்தத்துக்கு பிறகு இனிக்க தோங்கும். அதுல நிறைய மாற்றங்களை பற்றிக்கும், புதிய பதார்த்தங்கள் அங்க உருவாகிருக்கும். ஆகவே இது வந்து ஒரு இரசாயன மாற்றம். உணவு சமிபாடு அடைகிறது ஒரு இரசாயன மாற்றம். உணவு சமிபாட்டுல ரெண்டு விஷயம் இருக்குது. இப்ப நாங்க ஒரு உணவை வந்து துண்டா கடிச்சு மென்று விழுங்குறது, இது வந்து பௌதிக மாற்றம் தான். ஆனால் உணவு கால்வாய் தொகுதியில் அது வேறு பதார்த்தங்களா மாறும், எளிய பதார்த்தங்களா மாறக்குள்ள அது இரசாயன மாற்றம் என்று சொல்லுவோம். அப்ப இதான் எங்களுக்கு வித்தியாசம். ஒரு பௌதிக மாற்றங்கள் அங்க புதிய பதார்த்தங்கள் உருவாகிற இல்ல, ஆனா இரசாயன மாற்றத்துல புதிய பதார்த்தங்கள் உருவாகும் நாங்க பார்க்கோம். இரசாயன மாற்றம் நடக்கக்குள்ள என்ன மாதிரியான அவதானங்களை நாங்க பெறலாம்? இப்ப ஒரு இரசாயன மாற்றம் நடந்திருக்குது எங்கிறதுக்கான சான்று என்ன? இப்ப நடக்கிறது ஒரு இரசாயன மாற்றம் தான் எங்கிறத நாங்க எப்படி விளங்கி கொள்ளலாம் எங்கிறத நாங்க இப்ப பார்ப்போம். அடுத்ததான் இப்ப இதுல நாங்க இப்ப பார்க்க போறது என்னென்றால், ஒரு இரசாயன மாற்றம் நடக்கக்குள்ள என்ன அவதானங்களை நாங்க பெறலாம் எங்கிறத நாங்க இங்க பார்க்க போறோம். இப்ப இதுல ரெண்டு சேவைகள் இருக்குது. ஒன்று டெட் நைட்ரேட், ஈய நைத்ரேட்டு, அடுத்தது பொட்டாசியம் அயடைட். இந்த ரெண்டு சேர்வைகளை நாங்க ஒன்றா சேர்க்க போறோம். சேர்க்கக்குள்ள ஒரு இரசாயன மாற்றம் நடக்கும். இது பொட்டாசியம் நைட்ரேட்டை வந்து, சரி, பொட்டாசியம் அயடைட்டை வந்து ஈய நைட்ரேட்டுக்குள்ள சேர்க்காங்க. இப்ப இது என்ன மாற்றம் வந்து நீங்க நினைக்கிறீங்க? இரசாயன மாற்றம். இதுல நீங்க என்ன அவதானம் வருது எங்களுக்கு? நிறம் மாறுது. வெரி குட். நிறமாற்றம் ஏற்படுது. அப்ப நிறமாற்றம் ஏற்படுறது வந்து ஒரு இரசாயன மாற்றத்துல நாங்க அவதானிக்க கூடிய ஒரு விஷயம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இந்த வெப்பநிலையிலையும் சில நேரம் மாற்றங்கள் ஏற்படும். இப்ப இதுல ஆரம்ப வெப்பநிலையை அளந்திருக்காங்க.
போடுறது வந்து சித்திரிக அமிலத்துக்குள்ள, சித்திரிக அமிலத்துல வெப்பநிலையே ஆரம்பத்துல அளந்தாங்க, இப்ப அதுக்குள்ள வந்து இப்ப பேக்கிங் சோடா போடுறாங்க. இந்த ரெண்டு மாற்றங்களை நீங்க அவதானிக்கலாம். ஒன்று வந்து இதுல இந்த இது வந்து நுரைக்கிறத பார்க்கலாம், அது நுரைக்குதுன்னா அதுல இருந்து வாயு வாயு வந்து வெளியேறுது, வாயு குமிழிகள் வெளியேறுது. அப்ப வாயு வெளியேறுறது வந்து இதுல ஒரு அவதானம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வெப்பநிலை குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம், ஏற்கனவே இருந்ததை விட குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். அப்ப உண்டு வெப்பநிலை அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம், எப்படி நடந்தாலும் அது வெப்பநிலை மாற்றம் என்று நாங்கள் சொல்லுவோம். வெப்பநிலை மாற்றம் ஏற்படுறது வந்து இரசாயன மாற்றம் நடக்குது என்கிறதுக்கான ஒரு சான்றா நாங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி வாயு குமிழிகள் வெளியேறத்தையும் ஒரு சான்றா நாங்கள் எடுக்கலாம். இப்ப இந்த வாயுக்களை எப்படி சோதிக்கிறங்கிறதையும் இதுல காட்டுறாங்க. இப்ப வெளியேற வாயு வந்து என்ன வாயுங்கிறத நாங்க சோதிக்கணும். இதுல நாங்க சேர்க்கிறது வந்து ஹைட்ரஜன் பெரோக்சைட், ஹைட்ரஜன் பெரோக்சைட்டும் அதே மாதிரி பொட்டாசியம் அயடைட்டும். ஹைட்ரஜன் பெரோக்சைட்டுக்குள்ள நாங்க பொட்டாசியம் அயடைட்ட சேர்க்கணும், சேர்க்கக்குள்ள ஒரு வாயு வெளியேறும். இப்ப இந்த வாயு வெளியேறத நீங்க பார்க்கலாம். இது என்ன வாயு என்று சோதிக்கிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு எரியற தணல் குச்சிய கொண்டு போறாங்க. இது கொஞ்சம் பிரகாசமா எரியறத பாக்கலாம், அந்த தணல் குச்சிய கொண்டு போகக்குள்ள அது கொஞ்சம் பிரகாசமா எரியறத பாக்கலாம். அப்படி எரிஞ்சிச்சென்றால் அது என்ன வாயு கொண்டு எடுக்கலாம் நாங்க, அது ஆக்சிஜன் என்ற முடிவுக்கு நாங்க வருவோம். சில நேரம் இந்த இரசாயன தாக்கங்கள் ஒரு பெரிய வெடித்தலோட தீப்பொறி வார மாதிரி அப்படி நடக்கலாம். உதாரணமா சோடியத்தை நாங்க நீரோட தாக்கம் அடைய வைக்கக்குள்ள இது சோடியம் உலோகம், எங்களுக்கு தெரியும் சோடியம் வந்து கத்தியால வெட்டக்கூடிய மாதிரி மென்மையான உலோகம். அப்ப அத நாங்க நீருக்குள்ள போட்டால் இங்க நடக்கிறதும் ஒரு இரசாயன மாற்றம்.
நாங்க பாத்திரிக்க வந்து இரசாயன மாற்றங்கள் எங்களுக்கு பௌதிக மாற்றங்களையும் இரசாயன மாற்றங்களையும் வேறுபடுத்தி பாக்குறதுக்கு எங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் வேறுபடுத்தலாமா அப்ப அடுத்தது 20 இரசாயன மாற்றம் நடக்கக்குள்ள எப்படியான அவதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கும் இரசாயன மாற்றம் நடக்குதுங்கிறதுக்கான சான்றுகள் என்ன என்கிறதையும் நாங்க பார்த்துட்டோம் இப்ப நாங்க இந்த இரசாயன மாற்றங்களைத்தான் நாங்க இரசாயன தாக்கங்கள் என்று சொல்லுவோம் ஒரு இப்ப இந்த இரசாயன மாற்றங்களைத்தான் நாங்க இன்னொரு பேரால் அழைக்கும் என்னென்றால் இரசாயன தாக்கங்கள் என்று நாங்க சொல்றோம் இப்ப நாங்க இந்த இரசாயன தாக்கங்களை பத்தி பார்க்கணும் அப்ப இதான் எங்களுக்கு முக்கியமானது நாங்க இந்த பௌதிக மாற்றங்களை பார்க்கல இரசாயன மாற்றங்களைத்தான் நாங்க இதுல பார்க்க போறோம் இப்ப ஒரு இரசாயன மாற்றம் நடக்கக்குள்ள என்றால் அந்த இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள இப்ப தாக்கம் நடந்ததுக்கு பிறகு இரசாயன மாற்றம் என்றால் நாங்க சொல்றோம் என்னென்றால் புதிய பதார்த்தங்கள் உருவாகும் ஏற்கனவே இருந்த பதார்த்தங்கள் எல்லாம புதிய பதார்த்தங்கள் அங்க உருவாகும் இப்ப ஏற்கனவே இருந்த பதார்த்தங்கள் மறைஞ்சி புதிய பதார்த்தங்கள் உருவாக போகுது இப்ப நாங்க ஒரு கடதாசிய எரிக்க வேண்டால் அந்த கடதாசி என்கிறது மறைஞ்சி அதுக்கு பதிலா வேற பதார்த்தங்கள் கறி சாம்பல் ரெண்டு வரப்போகுது அப்ப இது வந்து நாங்க இரசாயன மாற்றத்துல அவதானிக்கிற விஷயம் அப்ப இந்த பதார்த்தங்கள் இப்ப தாக்கம் நடக்கிறதுக்கு முதல் இருக்கிற பதார்த்தம் தாக்கம் நடந்ததுக்கு பிறகு இருக்கிற பதார்த்தம் இப்ப இதான் முக்கியம் தாக்கம் நடக்க முதல் இருக்கிற பதார்த்தங்களை நாங்க தாக்கிகள் என்று சொல்லுவோம் தாக்கிகள் நாங்க சொல்றது தாக்கம் நடக்கிறதுக்கு முதல் இருக்கிற பதார்த்தங்கள் தாக்கம் நடந்ததுக்கு பிறகு வார பதார்த்தங்களை நாங்க என்னண்டு சொல்லலாம் யாராவது சொல்லுங்க பாப்போம் தெரியுமண்டா விளைவுகள் விளைவுகள் வந்து நாங்க விளைவுகள் ஒரு இரசாயன மாற்றத்துல இது முக்கியம் ஒரு இரசாயன மாற்றங்கள் மாற்றம் நடக்கக்குள்ள அந்த தாக்கிகள் மறையும் விளைவுகள் உருவாகும் இப்ப தாக்கிகள் மறைய விளைவுகள் உருவாகும் அப்ப எங்களுக்கு தெரியும் அப்ப இதுல நாங்க ஒரு இரசாயன தாக்கத்தை இரசாயன சமன்பாட்டால நாங்க காட்டலாம் அப்ப அதுல இந்த பக்கம் நாங்க இடது பக்கம் தாக்கிகள் என்னங்கிறத எழுதுவோம் இங்கால அடுத்த பக்கம் நாங்க விளைவுகள் என்னங்கிறத எழுதுவோம் இரசாயன தாக்கம் நடக்கிற திசையை வந்து அப்ப இந்த தாக்கிகள் தான் விளைவா மாற்றுது அப்ப இரசாயன தாக்கம் நடக்கிற திசைய ஒரு அம்புக்குறியால நாங்க போட்டு காட்டுவோம் அப்ப இப்படி நாங்க ஒரு இரசாயன தாக்கத்தை நாங்க எழுதுவோம் உதாரணமா இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இரசாயன தாக்கம் நாங்க இப்ப பார்த்த ஒரு இரசாயன தாக்கத்தை பார்ப்போம் இப்ப இதுல நாங்க சோடியம் ஒரு சோடியம் துண்டை வந்து நீருக்குள்ள போட்டாங்க நீருக்குள்ள போட்டால் இப்ப இதான் வந்து தாக்கி இப்ப இங்க என்ன வரப்போகுது என்றால் விளைவுகள் வரப்போகுது என்ன விளைவு வரும் சோடியம் ஹைட்ரோக்சைடு அதோட ஹைட்ரசன் வாயுவும் விளைவா கிடைக்கும் அப்ப இதுதான் இரசாயன தாக்கம் இங்க நடக்கிற இரசாயன தாக்கம் இதான் அப்ப இதுல நாங்க இது இங்கே இருக்கிறது இதை வந்து நாங்க என்னன்னு சொல்றது சோடியத்தையும் சொல்லுவோம் இத வந்து நாங்க விளைவு சொல்லுவோம் அப்ப இப்படி ஒரு இரசாயன மாற்றத்துல தாக்கிகள் அங்கால அடுத்த பக்கத்துல விளைவுகள்ங்கிறது இருக்கு இப்படிதான் ஒரு சாதனை இது ஏன் நாங்க ரெண்டு போட்டிருக்கீங்கிறத நாங்க இப்ப பார்ப்போம் சரியான இரசாயன தாக்கங்களை எப்படி நாங்க சமப்படுத்துற நாங்க இதுல படிப்போம் நம்ம முதல் வந்து அதுக்கு முதல் வந்து இந்த இரசாயன தாக்கங்கள் வகைகள் என்னங்கிறத நாங்க பார்த்துட்டு வரோம் இரசாயன தாக்கங்கள் வகைகள்
இரசாயன தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாலு வகையான இரசாயன தாக்கங்கள் இருக்குது, இல்ல நாலு வகையான தாக்கங்கள் இருக்கிறத பாக்கலாம். அதுல ஒன்று வந்து இரசாயன சேர்க்கை தாக்கம், கண்டது ஒரு வகையான தாக்கம், இரசாயன சேர்க்கை தாக்கம். இரண்டாவது வந்து இரசாயன பிரிகை தாக்கம், மூணாவது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம், அடுத்தது நாலாவது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இந்த நாலு வகையான தாக்கங்களையும் நாங்க இதுல பார்க்கலாம். அப்ப நாலு வகையான தாக்கங்களை நாங்க இப்ப பார்க்கணும். இப்ப இதுல நாங்க முதலாவது பார்க்க போறது இரசாயன சேர்க்கை தாக்கம். இதுல என்னென்றால் இந்த இரசாயன சேர்க்கை தாக்கங்கள்ல, இரசாயன சேர்க்கை தாக்கத்துல என்ன நடக்கும் என்றால், இரண்டு மூலகங்கள், இரண்டு மூலகங்கள் அல்லது இரண்டு சேர்வைகள், இரண்டு அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்வைகள், ஒரு மூலகமும் மூலகமும் அல்லது ஒரு சேர்வையும் இன்னொரு சேர்வையும் அல்லது ஒரு மூலகமும் இன்னொரு சேர்வையும், எப்படியோ இரசாயன தாக்கத்துக்கு உட்பட்டு ஒரு புதிய சேர்வையை அதெல்லாம் ஒன்று சேர்ந்து, இந்த ஒரு மூலகம் இன்னொரு மூலகமும் ஒன்று சேர்ந்து அல்லது ஒரு மூலகமும் ஒரு சேர்வையும் ஒன்று சேர்ந்து அல்லது சேர்வையும் சேர்வையும் ஒன்று சேர்ந்து புதிய ஒரு சேர்வைய உருவாகும். இப்ப இதுல நீங்க பாருங்க, சரி இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் இப்ப இது ஒரு இரசாயன சேர்க்கை தாக்கம், இது ஐதரசன், ஐதரசன்ங்கிறது மூலகமா சேர்வையா? இப்ப ரெண்டு மூலகங்கள், மூலகமும் மூலகமும் ஒன்று சேர்ந்து ஒரு இப்ப தாக்கிகள் எத்தனை இருக்குது? ஒன்றா ரெண்டா? ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கிகள் இருக்குது. ஆனா விளைவை பாத்தீங்கன்னா இந்த HCl விளைவா கிடைக்கும், ஹைட்ரஜன் குளோரைட் விளைவா கிடைக்கும். இதுவும் அப்ப இங்க ஒரு மூலகம் விளைவு எப்படி எழுகிறேன் விளங்கல, இந்த விளைவு பாடமாக்கி எழுகணும். விளைவு வந்து உங்களுக்கு தெரிய தன்மானும் ஹைட்ரஜனும் குளோரைனும் இணைஞ்சால் ஹைட்ரஜன் குளோரைட் வரும். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஆனா இது வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப ஹைட்ரஜன் குளோரின் இந்த நம்பர் போடுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க இந்த சேர்வைகள் சூத்திரங்களை எப்படி எழுதுறேன்றதை நாங்க படிச்சிருக்கோம், வலு அளவுகளை மாற்றி போட்டு எழுதுறேன் படிச்சிருக்கோம். அப்படி நாங்க அந்த சேர்வை எழுதுறோம். ஆனா சேர்வை என்ன வரும், என்ன விளைவுகள் வரும்ன்றது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இப்ப சிலதுகளை நாங்க எழுதலாம், இப்ப அமில மூல நடுநிலை ஆக்கத்தில எல்லாம் நாங்க ஓரளவு எழுதலாம். சில இடங்கள்ல நாங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜனும் குளோரின் நினைஞ்சா ஹைட்ரஜன் குளோரைட் வரும், தாக்கம் ஓரளவு நாங்க பாத்துக்கலாம். இந்த விளைவு வருது. இப்ப இந்த தாக்கத்தை பாத்தீங்க என்றால் இங்கே ஒரு மூலகமும் ஒரு மூலகம் சேர்ந்து இங்க வாரது மூலகமா சேர்வையா? சேர்வை. இப்படி ஒரு தாக்கம் நடந்தால் இந்த தாக்கிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கிகள் இருக்கு, விளைவு கொண்டு வருது.
அப்ப அந்த தாக்கிகள் ஒன்று சேர்ந்து ஒரு விளைவை உருவாக்குது. அப்ப இதை வந்து நாங்க இரசாயன சேர்க்கை தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு தாக்கத்தை பாருங்க, கார்பன் ஓர் ஆக்சைடு, இதோட கார்பன் ஈரோக்சைடு, இதோட கார்பன் மேலதிகமா ஒரு கார்பன் சேர்ந்தால் உங்களுக்கு விளைவை வந்து ரெண்டு கார்பன் ஓர் ஆக்சைடு வரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்பன் ஈரோக்சைடுன்றது மூலகமா சேர்வையா சேர்வை, சேர்வை இங்க கார்பன் மூலகமும் சேர்வையும் சேர்ந்து புதிய ஒரு சேர்வைய உருவாக்குது. விளங்குதா? காய்கறி விளங்குதா? இப்ப நாங்க இப்ப பாக்குறோம் என்னண்டா, இப்ப ஒரு மூலகமும் மூலகமும் சேர்ந்து ஒரு சேர்வையை உருவாக்குறோம், அல்லது ஒரு சேர்வையும் மூலகமும் சேர்ந்து ஒரு சேர்வைய புதிய சேர்வையை உருவாக்கலாம், அல்லது ரெண்டு சேர்வைகள் சேர்ந்து சேர்வையும் சேர்வையும் சேர்ந்து புதிய ஒரு சேர்வையை உருவாக்கலாம். இப்ப உதாரணமா இந்த தாக்கம், இப்ப இதுல இதுவும் சேர்வை தான், கால்சியம் ஆக்சைடுங்கிறது ஒரு சேர்வை, அது மாதிரி நீரும் ஒரு சேர்வை. இப்ப இந்த ரெண்டு சேர்வைகளும் இணைஞ்சி புதிய ஒரு சேர்வையை உருவாக்கும். கால்சியம் ஹைட்ரோக்சைடு என்ற புதிய சேர்வைய உருவாக்குது. அப்ப இதுவும் இரசாயன சேர்க்கை தாக்கம் என்று சொல்லுது. அப்ப இதெல்லாம் வந்து இரசாயன சேர்க்கை தாக்கத்துக்குள்ளதான் வரப்போகுது. இதுல பொதுவான சமன்பாடா வந்து நாங்க இதை சொல்லுவோம். ஒரு ரெண்டு தாக்கிகள் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட தாக்கிகள் இணைஞ்சி ஒரு புதிய விளைவு கொண்ட உருவாக்கு.
தென் இதுல பொது சமன்பாடா இருக்கு. இப்ப உங்களால அந்த விவசாயன செயற்கை தாக்கங்கள ஓரளவு இனம் காணலாமா தந்தா? அடுத்தது நாங்க இரசாயன பிரிகை தாக்கம் என்றதுக்கு வரும். இப்ப இங்க வந்து இரசாயன பிரிகை தாக்கத்துல ஒரு சேர்வை வந்து ஒரு சேர்வை மூலகங்களா பிரியும் அல்லது ஒரு சேர்வை எளிய சேர்வைகளா பிரியும். ஒரு சிக்கலான சேர்வை எளிய சேர்வைகளா பிரியும் அல்லது ஒரு சேர்வை மூலகங்களாகவும் சேர்வைகளாகவும் பிரியும். அப்படி பிரிகிறத நாங்க ஏற்கனவே பார்த்த இரசாயன சேர்க்கை தாக்கத்துக்கு மறுதலையான ஒரு தாக்கமா இது இருக்கு. அப்படி இருந்தால் அது இரசாயன பிரிகை தாக்கம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்ப உதாரணமா நீங்க வெள்ளி ஆக்சைட்டை வெப்பமேற்றினால் வெள்ளி ஆக்சைட்டை வெப்பமேற்றினால் உங்களுக்கு விளைவா வெள்ளியும் ஆக்சிஜனும் கிடைக்கும். வெள்ளி ஆக்சைடு ஏஜிடுவோ வெள்ளி ஆக்சைடு நீங்க வெப்பமேற்றினால் விளைவா உங்களுக்கு வெள்ளியும் ஆக்சிஜனும் கிடைக்கும். இந்த நம்பர் ஐந்து போடுறேன்றது ப்ரோ நான் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப இதுல வெள்ளி ஆக்சைடுங்கிறது மூலகமா சேர்வையா? ஒரு சேர்வை பிரிகை அடைஞ்சு இந்த வார வெள்ளியும் ஆக்சிஜனும் என்னன்னு வரும் மூலகமா சேர்வையா? ரெண்டு மூலகம் ரெண்டும் மூலகம் வெள்ளியும் மூலகம் தான் ஆக்சிஜனும் மூலகம். அப்ப ஒரு சேர்வை மூலகங்களா பிரியும். இங்க தாக்கி வந்து உண்டுதான் ஒரு தாக்கி பல விளைவுகளை தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகளை இங்க தரும். இரசாயன தாக்கத்துல முடிவில்லை. இப்படி நடக்கிற தாக்கங்களை நாங்க இரசாயன பிரிகை தாக்கம் சொல்லலாம். அது மாதிரி இப்ப ஒரு சேர்வை எடுத்துக்கிட்டீங்க என்றால் கல்சியம் கார்பனேட்டு இது ஒரு சேர்வை. இதை நீங்க வெப்பமேற்றினீங்க என்றால் உங்களுக்கு கால்சியம் ஆக்சைட்டும் கார்பனியோ ஆக்சைட்டும் விளைவா கிடைக்கும். அப்ப இங்க வர்றது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டுங்கிறது ஒரு சேர்வை. இங்க வார கால்சியம் ஆக்சைட்டும் கார்பனியோ ஆக்சைட்டும் சேர்வையா முறையாமா? சொல்லுங்க கடிங்களா என்ன இல்ல சார். அப்ப கால்சியம் கார்பனேட்டு ஒரு சேர்வை. ஒரு சேர்வை எளிய சேர்வைகள் அப்ப கால்சியம் கார்பனேட்டை விட எளிமையான சேர்வைகளை பிரிகை அடையும். அப்படி பிரிகை அடைஞ்சாலும் அதையும் நாங்க இரசாயன பிரிகை தாக்கம் என்றுதான் நாங்க சொல்லுவோம். அது மாதிரி இப்ப இத பாருங்க ஐதரசன் பெராக்சைடு இது ஒரு சேர்வை. இதை நீங்க பிரிகை அடையப்பட்டீங்க என்றால் இது நீராகவும் ஆக்சிஜனாகவும் பிரியும். அப்ப இங்க வாரதம் வந்து இங்க ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிறது சேர்வு விளைவா வர்றது நீரும் ஆக்சிஜனும். நீர் வந்து ஒரு சேர்வை ஆனா ஆக்சிஜன் வந்து மூலகம். அப்ப இங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு சேர்வையாகவும் மூலகமாகவும் பிரியும். சில நேரம் ஒரு சேர்வை பிரிஞ்சு தனியா மூலகங்களா பிரியலாம்,
அல்லது ஒரு சேர்வை வெளியே சேர்வைகளா பிரிக்கலாம், அல்லது ஒரு சேர்வை சேர்வையாகவும் மூலகமாகவும் பிரியலாம். எப்படி பிரிஞ்சாலும் இதையெல்லாம் நாங்க இரசாயன பிரிகை தாக்கம் என்றுதான். இப்ப இரசாயன பிரிகை தாக்கங்களை நாங்க இப்ப பொது சமன்பாட்டால நாங்க காட்டுவோம். ஏபிங்கிறது விளைவு என்ன மட்டும் சொல்லுங்க. ஆகும் இப்படி நடக்கிற தாக்கங்களை நாங்க இரசாயன பிரிகை தாக்கங்கள் என்று சொல்லுவோம். மூணாவது தாக்கம் இப்ப இரசாயன பிரிகை தாக்கம் உங்களுக்கு விளங்குதான். அப்ப இனி இனங்காணலாம். இந்த தாக்கங்களை நீங்க இனங்காண தெரியும். உங்கள்ட்ட கேட்பாங்க இது என்ன வகையான தாக்கம்ங்கிறது கேட்பாங்க. இல்லாட்டி சில தாக்கங்களை தந்து போட்டு இது விளை எது இரசாயன பிரிகை தாக்கம் அல்லது எது இரசாயன சேர்க்கை தாக்கம் என்று கேட்பாங்க. அல்லது சில தாக்கங்களை தந்து போட்டு இதுல எது இரசாயன பிரிகை தாக்கமா வராது என்று கேட்பாங்க. அப்ப அதை நீங்க சரியா இனங்காண தெரிஞ்சால் போதும். அடுத்து நாங்க என்ன தாக்கம் பார்த்தோம்? மூணாவது தாக்கம் சொல்லணும். என்ன தாக்கம் ஞாபகம் இருக்குதா? ஒற்றை இடப்பெயர்ச்சி. ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இப்ப ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் எப்படி என்றால், ஒரு மூலகம் ஒரு சேர்வையில் இருக்கிற இன்னொரு மூலகத்தை இடம்பெயர்த்து போட்டு அந்த இடத்துல அந்த மூலகம் போய் சேர்ற சேர்ந்து புதிய ஒரு சேர்வையை உருவாக்கும். இதுதான் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இப்ப உதாரணத்துக்கு இந்த தாக்கத்தை பாருங்க. இப்ப இது வந்து மக்னீசியம். இதுக்குள்ள போடுறீங்க செப்பு சல்பேட். இது ஒரு மூலகம். மக்னீசியம்ங்கிறது ஒரு மூலகம். அப்ப இது வந்து ஒரு சேர்வை. இந்த சேர்வையில ரெண்டு பகுதியில பாக்கலாம். இப்ப செப்பு மூலகம் இதுல இருக்குது. அதே நேரம் சல்பேட்டு இது ஒரு மூலிகம். சல்பேட்டுங்கிறது ஒரு மூலிகம். இந்த மூலிகமும் இருக்குது. இது ரெண்டும் இணைஞ்சிருக்குது. இப்ப செப்பும் சல்பேட்டு என்ற மூலிகமும் இணைஞ்சி இந்த சேர்வையை உருவாக்கி இருக்குது. இப்ப இந்த சேர்வையில இருக்கிற மூலகத்தை, இப்ப இது செப்பு மூலகத்தை, இந்த மூலகம் வந்து இப்ப தனியா இருக்கிற மக்னீசியம் வந்து இதை இடம்பெயர்த்து போட்டு அந்த இடத்துல வந்து அது சேர்ந்துரு. சேர்ந்தா விளைவு என்ன வரும் என்று சொல்றீங்க? செப்பு சல்பேட்ல செப்பு இடம்பெயர்த்து போட்டு மக்னீசியம் வந்து சேர்ந்துட்டு சேர்ந்தா என்ன வரும்? அப்ப இந்த விளைவா வாரது வந்து மக்னீசியம் சல்பேட்டு விளைவா கிடைக்கும். அதோட இந்த மூலகம் தனியாய் செப்பு வந்து தனியா வந்து இப்படி நடக்கிற தாக்கங்களை தான் நாங்க ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்று நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த தாக்கங்கள் தான் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமா இருக்கு. இப்ப நாகம் இதுல விளைவு நீங்க இப்ப சொல்லுமான்னு சொல்லுங்க. ஆகும் நாக சல்பேட்டு பிளஸ் இது வரப்போகுது ஐதரசன். இது தனியா இருந்த ஐதரசன் இடம் பெயர்த்து போட்டு நாகம் வந்து அந்த இடத்துல சேர்ந்துடும். சரி இங்க வந்து இதுல என்ன நடக்கும் என்றால், இந்த புரோமின புளோரின் இடம்பெயர்க்கும் இடம்பெயர்த்து போட்டு இந்த விளைவை வந்து பொட்டாசியம் குளோரைட்டும் குளோரைட்டும் அடுத்தது புரோமினும் விளைவா கிடைக்கும். அப்ப இங்கேயும் இந்த புரோமின இடம்பெயர்த்துட்டு புளோரின் வந்து
அதோட சேர்ந்து பொட்டாசியத்தை சேர்ந்து குரோமின தனியா கிடைக்கும். அப்ப இதுவும் ஒரு ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கங்கள். இது ஒற்றையோட பேச்சு தாக்கம். இதை நாங்க எப்படி பொது சமன்பாட்டால காட்டுவோம் என்றால் ஏ சக பிசி விளைவ வந்து AC plus B. அப்ப இங்க வந்து இதை இடம்பெயர்த்து ஒரு மூலகத்தை இடம்பெயர்த்து அந்த இடத்துல வந்து இந்த மூலகம் சேர்த்திடும் அந்த மூலகத்தை தனியாக்கி. இப்ப இது விளங்குதா? ஒற்றையோட பேச்சு தாக்கம் விளங்குது தானே? ஓம் சார். ரைட், குட். ஓம் சார். இப்ப இங்க என்னால் ஒரு சேர்வை, இந்த ரெண்டு சேர்வைகள் தான் வரும் பெரும்பாலும் இடப்பெயர்ச்சி தாக்கத்துல. ரெண்டும் சேர்வைகளா வரும், பாக்கிகள் சேர்வைகளா வரும். இந்த சேர்வைகள்ல இருக்கிற மூலகங்கள் அல்லது மூலிகங்கள் அந்த சேர்வைகளுக்கு இடையில பரிமாற்றப்படும். ஒன்றுல இருக்கிற மூலகத்தை இன்னொன்றுக்கு கொடுத்துட்டு அங்க இருக்கிற மூலகத்தை அல்லது மூலிகத்தை இந்த சேர்வையில இருக்கிற இந்த மூலகம் வாங்கி எடுக்கும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இந்த சேர்வையில ரெண்டு பகுதிகளை பார்க்கலாம். இதுல இரும்பு என்ற மூலகம் இருக்குது, சல்பேட் என்ற மூலிகம் இருக்குது, இதுல சோடியம் என்ற மூலகம் இருக்குது, ஹைட்ரோக்சைடு என்ற மூலிகம் இருக்குது. இப்ப என்ன நடக்கும் என்றால் இந்த மூலிகங்கள் மூலகங்கள் இந்த பரிமாற்றப்படும். உதாரணத்துக்கு இரும்பு என்ன செய்யும் என்றால் இங்க இருக்கிற சல்பேட்டை இவருக்கு கொடுத்துட்டு இங்க இருக்கிற ஹைட்ரோக்சைட்டை இவரு வாங்கி எடுப்பார். இவர்கிட்ட இருக்கிற ஹைட்ரோக்சைட்டை இரும்பு வாங்கி எடுக்கும், இரும்புகிட்ட இருக்கிற சல்பேட்டை இதுக்கு கொடுத்துடும். கொடுத்தால் விளைவு என்ன வரும் என்று சொல்லலாம. இப்ப இங்க பாருங்க, இரும்பு வந்து இரும்புக்கு இந்த ஹைட்ரோக்சைடு போகுது, இதுல இருக்கிற இந்த மூலிகத்தை இரும்புக்கு கொடுக்க போறாங்க. இரும்பு ஹைட்ரோக்சைடு கிடைக்கும், அதோட சோடியம் சல்பேட்டு கிடைக்கும். சோடியம் சல்பேட்டும் விரைவாக கிடைக்கும். இப்படி நடக்கிற தாக்கங்களை தான் நாங்க இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் சொல்லுவோம். அப்ப இங்க இருக்கிற மூலிகங்கள் அல்லது மூலகங்கள் பரிமாற்றப்படுது, இந்த சேர்வைகளுக்கு இடையில பரிமாற்றப்படுது. அப்ப இப்படி நடக்கிற தாக்கத்தை தான் நாங்க இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்று சொல்லு. அப்ப இங்க வந்து இந்த OH வந்து இப்ப இதோட ஹைட்ரசனோட சேர சோடியத்தோட இந்த நைத்ரேட்டு சேரணும். இப்ப இதுல என்ன விளைவு வரும் என்றால் சோடியம் நைத்ரேட்டு வரும், அதோட இந்த ஹைட்ரசனும் OH சேர்ந்தால், இதை கவனிக்கணும், ஹைட்ரசனும் OH சேர்ந்தால் எப்படி எழுதலாம் நாங்க? H2O என்று எழுதலாம். இதுவும் ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். அப்ப இப்ப இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் விளங்குதா என்னண்டு? அப்ப இந்த நாலு வகையான தாக்கங்களையும்
நாங்க பார்த்திருக்கோம். அப்ப ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம், இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம், இரசாயன சேர்க்கை தாக்கம், இரசாயன பிரிகை தாக்கம். இந்த நாலு தாக்கத்தையும் இப்ப உங்களால இனம் காண இயலுமா? இனம் காண இயலுமென்றால் அப்ப அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கும். இப்ப இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை நாங்க ஒரு பொது சமன்பாட்டால காட்டலாம். ஏபி பிளஸ் சிடி பாடத்துல வந்து நாங்க இதை பார்த்திருக்கோம். விரசாயன தாக்கங்கள்ற வகைகளை நாங்க இதுல பார்த்திருக்கோம். இப்ப நாங்க தொடர்ந்து வந்து விரசாயன தாக்கத்துக்கு சமன்பாடுகளை எப்படி எழுதுற, அடுத்தது இந்த சமன்பாடுகளை எப்படி சமப்படுத்துற, நாங்க அந்த நம்பர் எல்லாம் போட்டோம் எப்படி என்று கேட்டீங்க, அதை நாங்க எப்படி சமப்படுத்துறங்கிறதையும் நாங்க அடுத்த அளவில் பார்க்கலாம். இரசாயன தாக்கங்கள்ற வகைகள்ன்றத பார்த்து அப்ப அதுல நான்கு வகையான இரசாயன தாக்கங்கள் இருக்கிறத பார்த்து, அதுல இரசாயன சேர்க்கை தாக்கம், அடுத்தது பிரிகை தாக்கம், ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம், இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்ற நான்கு வகையான தாக்கங்கள் இருக்கு என்று சொன்னோம். இப்ப நாங்க வந்து சில உதாரணங்களை பார்க்கலாம். அப்ப அதை நீங்க தான் இப்ப சொல்லணும் வந்து இது என்ன வகையான தாக்கம் என்று சொல்லலாமா? ரைட். அப்ப நாங்க இப்ப இதுல முதலாவது இருக்கிற தாக்கத்தை பாருங்க. இந்த முதலாவது தாக்கம் இது என்ன வகையான தாக்கம்? ரைட், குட். அப்ப இது ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்று சொல்றேன். சரி, இரண்டாவது தாக்கத்தை பாருங்க. ஆகும் என்ன தாக்கம் உண்டு? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ரைட், குட். அது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரி, இதுல இன்னொரு தாக்கம் இருக்குது. இதுல முதலாவது தாக்கம் என்ன தாக்கம் என்று சொல்லுங்க? பிரிகை தாக்கம். ரைட். அப்ப இது இரசாயன பிரிகை தாக்கம். இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் ஒரு தாக்கி தான், தாக்கி வந்த ஒன்றுதான் விளைவுகள் அதிகமா இருக்கு. இரண்டாவது என்ன வகையான தாக்கம் என்று சொல்லுங்க? இரட்டை தாக்கம். ரைட், குட். இது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இப்ப இதுல வந்து முதலாவது இருக்கிற தாக்கம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இரண்டாவது இருக்கிறது இரசாயன சேர்க்கை தாக்கம். இரசாயன சேர்க்கை தாக்கம். இப்ப பாருங்க இதுல மூணு தாக்கம் இருக்குது. முதலாவது இருக்கிறத கண்டுபிடிக்க அப்ப என்ன தாக்கம் வந்துட்டு? அப்ப இது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கமா முதலாவது இருக்கிறது? பாருங்க அப்ப நல்ல ஒற்றை இடப்பெயர்ச்சி. இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். என்ன செய்யுது என்றால் இதுல இப்ப நீங்க நீ ரெண்டு பேருக்குள்ள அதுங்க எச்சும் ஓஹெச்சும் சேர்ந்திருக்கும் அங்கிறத எடுத்துக்கிட்டா சரி. இப்ப ஐதரச எச் அடுத்தது ஓஹெச் ரெண்டும் சேர்ந்திருக்கின்ற அப்ப இதுல இருக்கிற ஐதரசன் இடம்பெயர்த்து போட்டு சோடியம் போய் அதோட சேருது. அவை இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரி, கீழே இருக்கிற ரெண்டு தாக்கங்களையும் பாருங்க. இது என்ன தாக்கம் என்று கண்டுபிடிக்கலாமா? இரசாயன பிரிகை தாக்கம். இதுவும் ரெண்டுமே இரசாயன பிரிகை தாக்கம் தான். அப்ப உங்களுக்கு இந்த இரசாயன தாக்கங்கள் வகைகள் உங்களுக்கு ஓரளவு செய்யலும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நாங்க அடுத்ததா இன்றைக்கு பாக்குற விஷயம் வந்து இரசாயன சமன்பாடுகள். அப்ப இரசாயன சமன்பாடுகளை நாங்க எப்படி எழுதுற, அதை எப்படி சமப்படுத்துற என்கிற விஷயங்களை தான் நாங்க இதுல பார்க்க போறோம்.
இரசாயன சமன்பாடுகளை வந்து நாம எழுதக்குள்ள சில விதிமுறைகளை நாங்க பின்பற்றுறோம்னு சொன்னோம். உதாரணத்துக்கு நாங்க ஒரு தாக்கத்தை எடுத்துக்கொள்வோம். தாக்கம் வழங்குதா? ஓம் சார். ஓம் சார். இந்த தாக்கத்துல நீங்க பாத்தீங்க என்றால் தாக்கிகளை நாங்க இடப்பக்கமா எழுதுவோம். ஒரு இரசாயன தாக்கம் எழுதக்குள்ள தாக்கிகளை இடப்பக்கமா எழுதுவோம், விளைவுகளை நாங்க அங்கால வலப்பக்கமா எழுதுவோம். தாக்கம் நடக்கிற திசையை வந்து நாங்க ஒரு அம்புக்குறியால காட்டுவோம். இப்ப இந்த திசையில தான் தாக்கம் நடக்குது. இப்ப இது வந்து தாக்கி, இது விளைவு. அப்ப அம்புக்குறிக்கு அங்கால இருக்கிறது விளைவு, இப்ப இங்க இருக்கிறது தாக்கி என்று காட்டுவோம். அப்ப தாக்கம் நடக்கிற திசையை வந்து நாங்க ஒரு அம்புக்குறியால காட்டுவோம். இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கிகள் இருந்தால் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகள் இருந்தா நாங்க அந்த தாக்கிகளுக்கு இடையில, இப்ப உதாரணமா இப்ப இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கிகள் இருக்குது, அப்ப தாக்கிகளுக்கு இடையில நாங்க ஒரு சக அடையாளம் போட்டு காட்டுவோம். இந்த மாதிரி சக அடையாளம் கொண்ட போடுவோம். ரெண்டு தாக்கிங்க, ரெண்டு தாக்கிகளுங்கிறதால அது ரெண்டு கடையில ஒரு சக அடையாளத்தை போடுவோம். அது மாதிரி இந்த விளைவுகளும் ரெண்டு இருக்குது, அப்ப இந்த விளைவுகளுக்கு இடையில நாங்க ஒரு சக அடையாளத்தை போடுவோம். அப்ப இதுதான் பொதுவா ஒரு இரசாயன தாக்கத்தை நாங்க எழுதுற முறை. இதுல இந்த இரசாயன தாக்கங்கள் எழுதக்குள்ள வேறு சில குறியீடுகளும் பயன்படுத்தும். இப்ப நாங்க என்னென்றால் இதுல பாத்தீங்க என்றால் சோடியம் ஒரு உலோகம், நீர் இருக்குது, அடுத்தது சோடியம் ஹைட்ரோக்சைடு இருக்குது, ஹைட்ரசன் இருக்குது. இப்ப இதுல நீங்க பாத்தீங்க என்றால் இந்த சோடியம் வந்து என்ன பௌதீக நிலையில இருக்கும்? சாதாரணமா நாங்க இப்ப தாக்கத்தை நடத்த போறோம், எங்களுக்குள்ள சோடியம் எப்படி இருக்கும், பௌதீக நிலை என்ன? அதுல திண்மமா என்னன்னு சொல்லுங்க. திண்மமா இருக்கும். இப்ப நீரை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆய்வுத்துல நீர் எடுத்து வச்சு, அது என்ன இருக்க போகுது? இருக்க போகுது. இப்ப புளைவார் ஹைட்ரசன் வாயுவை பாத்தீங்கன்னா அது என்ன இருக்கும்? இடையில ஒரு ஆள் இருக்காரு சோடியம் ஹைட்ரோக்சைடு, இவர் எப்படி இருப்பார்? இப்ப இந்த சோடியம் நீரோட தாக்கம் அடையக்குள்ள சோடியம் ஹைட்ரோக்சைடு நீங்க பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரோக்சைடு தனியா வராது, அங்க அது நீர்ல கரைஞ்ச நிலையில வரும். ஹைட்ரசன் வாயு வெளியேறும், வாயுவா வெளியேறும். சோடியம் ஹைட்ரோக்சைடு அப்ப அந்த நீரிலேயே கரைஞ்சிடும். அப்ப இங்க நாலு வகையான நிலையில இவங்க இருக்க போறாங்க. இப்ப முதலாவது வந்து சோடியம் அந்த தாக்கம் நடக்கிறதுக்கு முதல் திண்ம நிலையில் இருக்கும், நீர் திரவ நிலையில் இருக்கும். சோடியம் ஹைட்ரோக்சைடு தாக்கம் நடந்ததுக்கு பிறகு சோடியம் ஹைட்ரோக்சைடு நீர்ல கரைஞ்சிடும், அதே நேரம் ஹைட்ரசன் வந்து வாயுவா வெளியேறும். இப்ப இதை நாங்க சில குறியீடுகளை பார்த்து காட்டுவோம். இப்ப உதாரணத்துக்கு சோடியம் வந்து திண்ம நிலையில இருக்குது என்றால் இதை நாங்க திண்மம் என்கிறத நாங்க எடுத்து போட்டு காட்டுவோம். இப்படி சின்னனா போடுவோம். இப்படி போட்டால் என்ன அர்த்தம் என்றால் இந்த சோடியத்துல பௌதிக நிலை நாங்க எப்படி குறிச்சு காட்டுறோம். நம்ம ஒரு தாக்கத்துல ரசாயன தாக்கத்துல இப்ப ரசாயன தாக்கங்களை இப்படியான சில குறியீடுகளை நீங்க சில நேரம் பார்க்கலாம். அது என்னென்றால் அதுல பௌதிக நிலைகளை நாங்க குறிச்சு காட்டுறோம். இப்படி குறிச்சு காட்டுவோம். அதே நேரம் ஹைட்ரசன் வாயு நிலையில இருக்குது என்றால் அது கேஸ், அப்ப ஒரு ஜி என்ற எழுத்தால குறிச்சு காட்டும். அது மாதிரி சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் நிலையில இருக்குது என்றால் இப்படி ஒரு ஏக்யூ என்ற ஒரு எழுத்தை போட்டு குறிச்சு காட்டும்.
இதெல்லாம் என்னென்றால் இந்த தாக்கிகளையும் விளைவுகளையும் பௌதீக நிலைங்கிறத நாங்க இப்ப இதுல காட்டுவோம். இப்ப இது விளங்குதா என்னத்துக்கு போடுறது? சில நேரம் சில தாக்கங்கள்ல பாத்தீங்கன்னா, சில தாக்கங்கள் இப்ப வாயுக்களுக்கு இப்படி ஜி போடாமலுக்கு இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி எப்படி மேல் நோக்கி போட்டு காட்டியிருப்பாங்க. அப்ப இப்படி போட்டா கூட அது வாயு என்றதுதான் அர்த்தம். அப்ப இதான் நாங்க ஒரு இரசாயன தாக்கத்தை நாங்க இப்படி எழுதுவோம். அதுல பௌதிக நிலைகளையும் நாங்க இந்த மாதிரி குறிச்சு காட்டுவோம். இது என்ன வகையான தாக்கம் இப்ப சொல்லுங்க? ஆகும் இது இரசாயன பிரிகை தாக்கம், கல்சியம் கார்பனேட்டட வெப்ப பிரிகை. இப்படி ஒரு குறியீடு போடுவாங்க. இப்ப இப்படி போட்டா என்ன அர்த்தம் என்றால், இங்க இது ஒரு வெப்ப பிரிகைங்கிறதா இதுல அர்த்தம். ஏண்டா நாங்க வெப்பமேற்றம்ங்கிறத இப்படி ஒரு அம்புக்குறியில போட்டு காட்டுவோம். ஊக்கிகள் வந்தாலும் நாங்க இவர்கிட்ட போட்டு காட்டுவாங்க, இந்த அம்புக்குறியில போட்டு காட்டுவாங்க. உதாரணமா அந்த ஒளித்தொகுப்பு தாக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவர்த பச்சையம் என்று போட்டு காட்டுவாங்க. அது சூரிய ஒளி இதெல்லாம் போட்டு காட்டுவாங்க. கொடுக்குற சக்தி, அடுத்தது அதுல பயன்படுற ஊக்கிகள், இப்ப அதுகளை எல்லாம் போட்டு காட்டுவாங்க. இப்ப அது இல்ல, இப்ப நமக்கு பிரச்சனை வந்து இப்ப இந்த தாக்கத்தை எழுதியாச்சு. இப்ப இந்த இரசாயன தாக்கத்துல என்னண்டால், எந்த இரசாயன தாக்கம் நடந்தாலும் அங்க அணுக்கள் புதுசா உருவாகிறையும் இல்லை, அணுக்கள் அழிஞ்சு போறையும் இல்லை. அணுக்கள் இந்த இடம் மாறி ஒழுங்குபடுத்தப்படுமே தவிர, ஒரு ரசாயன தாக்கத்துல அணுக்கள் உருவாகிறையும் இல்லை அழியறையும் இல்லை. இதை நாங்க கவனத்துல எடுக்கணும். அணுக்கள் உருவாகையும் மாட்டு அழியையும் மாட்டு, எந்த அணுக்கள் இருக்குதோ அந்த அணுக்கள் அப்படியே இருக்கு. இப்ப எப்படி இருக்கணும் என்றால், இந்த தாக்கிகள்ல எத்தனை அணுக்கள் இருக்குதோ அதே எண்ணிக்கையான அணுக்கள் விளைவுகள்லையும் இருக்கணும். இப்ப இதுதான் இங்க முக்கியம். உதாரணமா இந்த தாக்கில வந்து கல்சியம் அணுக்கள் எத்தனை இருக்குதோ அது மாதிரி இந்த விளைவுகளுக்குள்ளேயும் கல்சியம் அணுக்கள் அதே எண்ணிக்கையில இருக்கும். ஏண்டா ஒரு இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள அணுக்கள் அழியையும் மாட்டு புதுசா உருவாகையும் மாட்டு. அப்ப உதாரணமா இங்க ஆக்சிஜன் அணுக்கள் என்ன எண்ணிக்கையில இருக்கிறோ அதே எண்ணிக்கையில இங்கேயும் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும். இப்ப நாங்க ஒவ்வொண்டா பாப்போம். இப்ப இதுல பாருங்க, இந்த கல்சியம் அணைத்து நெருக்கிங்க விளைவுகள்ல பாத்தீங்கன்னா எத்தனை கல்சியம் அணு இருக்குது? இப்ப கல்சியம் அணு எங்களுக்கு சரி, ரெண்டு பக்கமும் ஒரே எண்ணிக்கையில இருக்கு. காபனை பாருங்க, பாப்போம் காபன் இங்கே எத்தனை இங்கே எத்தனை பாருங்க. ரெண்டு பக்கம் உண்டு, ரெண்டு பக்கம் உண்டு இருக்குது. ஆக்சிஜனை பாருங்க, ரெண்டு பக்கமும் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த தாக்கம் வந்து ரெண்டு பக்கமும் அணுக்கள் எண்ணிக்கை சமனா இருக்குது என்ற முடிவுக்கு நாங்க வருவோம். அப்ப இதுல பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இந்த தாக்கம் சரி, இப்ப இந்த தாக்கத்தை பாருங்க. இந்த ஒவ்வொரு அணுக்களா பார்ப்போம். மக்னீசியம் அணுக்களை பாருங்க, பார்ப்போம் ரெண்டு பக்கம் சமனா இருக்குதா? ரெண்டு பக்கம் ஒரு ஒரு மக்னீசியம் அணு இருக்குது. அது மாதிரி ஹைட்ரஜன் அணுக்களை பாருங்க, சமனா இருக்குது. இங்கேயும் ரெண்டு, இங்கேயும் ரெண்டு இருக்குது. கந்தகத்தை பாத்தீங்கன்னா சமனா இருக்கு, இங்கேயும் ஒன்று ஒன்று. ஆக்சிஜன் சமனா சமனா இருக்குது.
ஹைதரசன் வாயுக்கும் குளோரின் வாயுக்கும் இடையில நடக்கிற ஒரு ரசாயன தாக்கு. இதுதான் இந்த ரசாயன தாக்கு. இப்ப இங்க வந்து தாக்கிகள்ல விளைவுகள்லையும் அணுக்கள் சமனா இருக்கிறான் எண்ணி பாருங்க. இல்ல சார், இல்ல சார். அப்ப இங்க சமனா இல்ல. ஏன்னா இங்க ரெண்டு ஐதரசன் இருக்குது, ஆனா இங்க ஒரு ஐதரசன் தான் இருக்குது. இங்க ரெண்டு குளோரின் இருக்குது, இங்க ஒரு குளோரின் தான் இருக்குது. சரி, அப்ப இங்க தாக்கிகள்லையும் விளைவுகள்லையும் அணுக்கள் எண்ணிக்கை சமனாக இல்லை. அப்ப அதால நாங்க என்ன செய்யணும் என்றால் இந்த ரசாயன தாக்கத்தை நாங்க சமன் செய்யணும் அல்லது சமப்படுத்தணும். அப்ப இது என்ன செய்யணும் என்றால் இங்க இப்ப இதை சமப்படுத்துற உங்களுக்கு கொஞ்சம் லேசா இருக்கு. இதுல வந்து ரெண்டு ஐதரசன், ரெண்டு குளோரின், ஆனா இங்க ஒன்று இருக்குது. அப்ப இதை வந்து நாங்க ரெண்டு மடங்கு ஆக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்வோம் என்றால் இங்க முன்னுக்கு வந்து ரெண்டை போட்டோம். இப்படி ரெண்டை போட்டால் என்ன அர்த்தம் என்றால் அப்ப ரெண்டு HCl இருக்குது. அப்ப ரெண்டு ஐதரசன், ரெண்டு குளோரின் ரெண்டு வந்து. அப்ப இங்கேயும் ரெண்டு ஐதரசன், ரெண்டு குளோரின். இப்ப இந்த தாக்கம் சமப்படுத்தப்பட்டுட்டு என்று நாங்க சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு தாக்கத்தை நாங்க பார்ப்போம். இதுல பாருங்க, அப்போ இதுல தாக்கிகளையும் விளைவுகளையும் அணுக்கள் சமனா இருக்குதா? இல்ல. சரி, இப்ப பார்த்தால் இந்தியால எத்தனை ஹாவன் இருக்குது? ஒன்று. ரெண்டு இருக்குது. எல்லாத்தையும் பாக்கணுமா? இங்க ஒன்று, இங்க ஒன்று, ரெண்டு இருக்குது. இங்க எத்தனை இருக்குது? ஒன்று. ஆக்சிஜனை பாருங்க, அப்ப எத்தனை இருக்கு இங்க? ரெண்டு. இந்தியால, இந்தியால என்ன செய்யலாம் சொல்லுங்க. முன்னுக்கு நாங்க ரெண்டை போட்டால் ரெண்டு கார்பன் ஓர் ஆக்சைடு வந்துடும். அப்ப ரெண்டு கார்பன் ஓர் ஆக்சைட்லயும் அப்ப ரெண்டு கார்பனும் ரெண்டு ஐதரசனும் இருக்கும். அப்ப இப்ப விளைவுல வந்து சமப்பட்டோம். அங்க இப்படித்தான் ஒரு தாக்கத்தை வந்து சமப்படுத்தலாம். முன்னுக்கு நம்பர் போடுறேன். இப்ப உலகத்துல ஏன் நம்பர் போடுறோம்? அப்ப சில தாக்கங்கள்ல இது போட வேண்டி வராது, அது அப்படியே இருக்கும் சமனாயும். சில இடங்கள்ல அப்படி சமனா இல்லாமல் இருக்கும், அதை நாங்க சமப்படுத்தி எழுதணும். இப்ப இப்படி எழுதுற தாக்கத்தை, இப்படி எழுதுற தாக்க சமன்பாடுகளை நாங்க சமன்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாடுகள் என்று சொல்லுவோம். அப்ப நம்மகிட்ட அப்படி கேட்பாங்க, சமன்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாட்டை எழுதுகண்டு. அப்ப நீங்க தாக்கத்தை வடிவா வெளியே போட்டு அதை சமப்படுத்தாம இருக்கு விட்டால் உங்களுக்கு புள்ளிகளை கிடைக்காம இருக்க வீட்டு. அதே கட்டாயம் அதை கவனிச்சு கொள்ளணும். தாக்கங்களை எழுதக்குள்ள கேட்காட்டியும் கூட சமப்படுத்தி எழுதுவதான் சரி. இப்ப சில நேரம் கேட்பாங்க அதை சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாட்டை எழுதுகண்டு கேட்பாங்க. சில நேரம் அப்படி கேட்காம இருக்கட்டாலும் நாங்க சமப்படுத்தி எழுதுற பழக்கத்தை வச்சுக்கணும். இரசாயன சமன்பாடுகள் எழுதுக்குள்ள எப்பயும் சமப்படுத்தி தான் நாங்க எழுதணும். இந்த சமன்பாட்டுல அணுக்கள் ரெண்டு பக்கம் சமனா இருக்குதா? இல்ல சார். இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் மக்னீசியத்தை பாத்தீங்க என்றால் மக்னீசியம் எப்படி இருக்கு? சமனா இருக்கியா சமனா இல்லையா? சமனா இருக்கு. இப்ப யாரு சமன இல்லை என்றால் ஆக்சிஜன் சமன் இல்ல. ஆக்சிஜன் இங்க ரெண்டு இருக்குது, தாக்கிகள்ல ரெண்டு இருக்குது, அங்கால பாத்தீங்க என்றால் ஒன்று இருக்குது. இப்ப நாங்க என்ன செய்யலாம் என்றதான் இப்ப எங்களுக்கு கிடைச்சது.
ऑक्सीजन रेडाजन रेडा रेडवन कट आगे तुम जॉन मग्नीशियम ऑक्सीजन मग्नीशियम मग्नीशियम ऑक्सीजन समन मग्नीशियम ऑक्सीजन मग्नीशियम ऑक्सीजन ना इन सामने उदाहरण पापम पोटाशियम पोटाशियम सर मंगनीशियम मूणा मूणा मुझे
सवन आ रसायन சமன்பாடுகளை சமப்படுத்தலாம் இன்ன ஒரு தாக்கத்தை நாங்க பார்க்கணும் अणुकल समन मूल अणुकल समन अमपुर मोत्तम
कड़सा पाते उदाहरण मग्नीशियन मगर अब इप्ली मग्नीशियम सूत्रायन सूत्रमे पिछड़ा मग्नीशियम सूत्रमे वूल पड़ी अंत सूत्र
अर्थम ऑक्सीजन मैदन रेक्सीजन सामपुर रसायन समनपाड़ समपूँ मुदलावद समनपाट इप्ली समपड़ला ईडिया सोडियम रेटाल सवन आ सोडियम இல்ல சார் ஆக்ஸிஜனை சமப்படுத்த இல்ல சார் இதை சமப்படுத்தணும் ரைட் ஆக்ஸிஜனை சமப்படுத்த என்ன செய்ய காக்கில இருக்குது ஓ இப்ப நான் அதான் சொன்னா இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த தனியா இருக்கிற இவர சமப்படுத்தணும் ஆக்ஸிஜனை சமப்படுத்தி பாக்கணும் ஆக்ஸிஜனை சமப்படுத்துவோம் ஃபர்ஸ்ட் கே ஆக்ஸிஜனை சமப்படுத்தினா இவர்தே ரெண்டு போட வேண்டி வரும் ரைட் ரெண்டு போட இப்ப ஆக்ஸிஜன் சமன் ஆயிரும் இப்ப நான் சோடியத்தை சமப்படுத்தணும் என்ன செய்யணும் நாலே போடணும் ரைட் இவர தான் நாலே போடணும் இதானே பெனாலி சோடியம் ஆயிரும் இவர தான் நாலே போட்டால் இது சமப்படும் சரி அப்ப இத தான் நாங்க இந்த செய்யணும் பை இப்போ இதல பாருங்க அலுமினியம் ஆக்சிஜன் இது நாங்க இத செய்யலாமான்னு பாருங்க அலுமினியம் ஆக்சிஜன் சேர்ந்து அலுமினியம் ஆக்சைடு வருது अलूमिनियम अलूमिनियमेंगे ऑक्सीजन नालावद ऑक्सीजन के मुन्नु को रेंडा पटा
H2O குமுனுக்கு ரெண்டு வரும். Very good. H2O குமுனுக்கு ரெண்டு வரும். அதே நேரம் அப்ப H2O குமுனுக்கு ரெண்டு போட்டுட்டா சமபட்டுமா? இல்ல H2O குமுனுக்கு ரெண்டு வரும். ஆ திரும்ப அந்த ஐதரசன குமுனுக்கு ரெண்டு போட வேண்டிய. அப்படி போட்டா உங்களுக்கு சரியாயிடும். Very good. அப்ப நீங்க செய்வீங்க. கடைசி அடிக்கிற தாக்கத்தை பாருங்க. பொட்டாசியம் குளோரைட் வெப்ப பிரிகை. அப்ப அதுல என்ன கிடைக்குதுன்னா எங்களுக்கு KCl plus O2 கிடைக்குது. ஆக்சிஜன் கிடைக்குது. இதை சமப்படுத்தணும் என்றால் நாங்க பாருங்க இந்தியால மூணு ஆக்சிஜன் அதே விதத்துல தான் வருது. இந்தியால மூணு இங்கே ரெண்டு. அப்ப நாங்க எத்தனை ஆக்கலாம் மொத்தமா ஆக்சிஜன் எத்தனை ஆக்கணும்? ஆறாக்கலாம். ஆறாங்கலி நாங்க இங்க வந்து ரெண்ட போடுவோம். இங்க எத்தனை போடணும்? மூன்று. மூன்று. இப்ப ஆக்சிஜன் சமனாயிருக்கு. பத்து அணுக்கள் சமனாயிருக்கா? இல்ல இல்ல. அப்ப என்ன செய்யணும்? இப்ப கேசியலுக்கு முன்னுக்கு ரெண்டு போடணும். விளைவுல கேசியலுக்கு முன்னுக்கு ரெண்ட போடணும். போட்டா சமப்பட்டு. இப்ப அந்த சமப்படுத்துறதுல அமலங்குது தானே உங்களுக்கு? இப்ப முடிப்போம். அடுத்த பாடத்துல சந்திக்கலாம். பங்கு பற்றின எல்லாருக்கும் நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் சார். வஅலைக்கும் அஸ்ஸலாம் சார்.